ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்தியன் அணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு போகிறோம்னாக்கா இன்னும் வந்து இரண்டு டெஸ்ட் தொடர்கள் இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்ல போகிறோம்னாக்கா நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரும், அதுக்கு அடுத்ததாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து டெஸ்ட் போட்டிகளை விளையாட போகிறாங்க. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் விளையாடுறதுக்கான அதுக்கான சூழல் இந்தியன் அணிக்கிட்ட இருக்குது. எப்படியும் வந்து இந்த டெஸ்ட் தொடரை வந்து கடும் சவால் அளித்து வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வந்து அடுத்ததாக இந்தியன் அணிக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய தொடராக பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. ஏன்னா இந்த ட்ரோஃபியை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இந்தியன் அணி வெற்றி பெறும் பட்சத்தில் தான் அவங்களால வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு போக முடியும். கிட்டத்தட்ட இப்போ ஃபைனலில் வந்து இந்தியன் அணி வந்து உறுதிப்படுத்தியிருக்கலாம், ஆனாலும் கூட சூழ்நிலைகள் எப்படினாலும் மாறுன்றதுனால ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளும் மிக முக்கியமான போட்டிகளாக பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வீரரான மாயக் யாதவ் வந்து டெஸ்ட் போட்டிகளை அறிமுகமாகி ஆஸ்திரேலிய ஆடுகளங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க வெற்றி பெற முடியுமா அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.